குடியரசு தினம் அப்புறம் சுதந்திர தினம் இந்த ரெண்டு தினத்துக்கும் வந்து தேசிய கொடியை ஏற்ற வித்தியாசத்தை இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இந்த குடியரசு தின நல்ல நாளில் உங்களோட சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே நேரத்தில் இந்த குடியரசு தினம் இந்த சுதந்திர தினம் அப்படின்னு ரெண்டு நாட்டையோட பெருமையை போற்றி காக்கிற ரெண்டு தினங்கள் இருக்குது. அந்த தினத்தை பற்றியான எனக்கு தெரிந்த சில தகவல்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். அதுவும் குடியரசு தினத்தை பற்றி எனக்கு இன்னைக்கு ஒரு தகவல் கிடைச்சிச்சு. அந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு புதுசாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த தகவல் வந்து அநேக பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. இந்த தகவல் உங்களுக்கு புதுசாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச தகவலாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இந்த தகவல் என்ன தகவல் கேட்டிங்க, குடியரசு தினம் அப்புறம் சுதந்திர தினம் இந்த ரெண்டு தினத்துக்கும் வந்து தேசிய கொடியை ஏற்ற வித்தியாசத்தை இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. என்னன்னு கேட்டிங்கன்னா, குடியரசு தினத்துக்கு வந்து முதல்ல நான் சுதந்திர தினத்தை பற்றி சொல்லிக்கிறேன். சுதந்திர தினத்துக்கு கொடி எப்படி ஏற்றுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது கொடி வந்து கம்பத்திலேருந்து கீழே இருந்து மேலே ஏற்றி அந்த கொடியை உதுத்தி அதுலேருந்து பூக்கள் கீழே விழ வந்து கொடியை வந்து கெட்டுவாங்க. இதுதான் சுதந்திர தினத்தோட விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சுதந்திரம் பெற்றுட்டோம்னு சொல்லி சுதந்திரத்தை அறிவிக்கிறதுக்காக ஏற்றினது தான் அந்த கொடியை கீழேருந்து மேலே ஏற்றினது. இதே குடியரசு தினத்துக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, குடியரசு தினம் சுதந்திர தினம் அடைஞ்சு சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் குடியரசுன்றது ஒன்று கிடச்சிச்சு. குடியரசு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டுக்கு ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கியிருக்கோம் அப்படின்றத வெளியே கொண்டு வரன்றதுக்காக தான் இந்த குடியரசு தினமே கொண்டாடிருக்காங்க. இந்த குடியரசு தினத்தை எப்படி கொண்டாடிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொடியை வந்து கம்பத்தில் கீழேருந்து மேலே ஏற்ற மாட்டாங்களாம். ஆல்ரெடி இந்த கொடி மேலே ஏற்றியிருக்குமா, ஏற்றியிருக்கிற கொடியை வந்து அவுத்து விடுறது தான் குடியரசு தினத்துடைய கொடியேற்று விதத்தில் உள்ள வித்தியாசம். இந்த வித்தியாசம் வந்து எனக்கு வந்து இன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு. என்னையும் இதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமனாலும் இருந்திருக்கலாம். அதுக்காக இந்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். ஏன்னா நல்ல தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். அதே மாதிரியான இன்றைக்கி ஒரு நல்ல தகவல்கள் இந்த குடியரசு தின நல்ல நாளில் ஒரு நல்ல தகவலை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.